ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடல் நிலைமை நிம்மதியான நிறைவான வாழ்வின அடித்தளம். நல்ல ஒரு உணவு, அதே மாதிரி நல்ல உறக்கம், இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதே போன்று நம்ம சாப்பாடுற அந்த உணவுகள் சரியான முறையில் அதை சரித்து அது தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்ல வழியாக மலம் கழித்தாலே வாழ்க்கையில் பாதி பிரச்சனை இருக்கிறதில்ல. ஆமாங்க, நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஸ்டுலா. இதனுடைய பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன? பைல்ஸ்னா என்ன? பைல்ஸ் அல்லது மூலம்னா என்ன? ஃபிஷர் அல்லது ஆசனவாய்த்தோல் வெடிப்பு அப்படின்னா என்ன? அதே மாதிரி ஃபிஸ்டுலா அல்லது பௌத்திரம், இதுக்கான பேசிக் டிஃப்ரென்ஸ், ஒரு அடிப்படை டிஃப்ரென்ஸ் என்ன, அதே மாதிரி இதை எப்படி நம்ம இஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறக்காக நான் உங்கள் டாக்டர் ஜுமானா ஹசீன், டாக்டர் பாசல் சோமியோ ஹாஸ்பிட்டல். முதல்ல இந்த மூணுக்குமே, பைல்ஸும் சரி அதே மாதிரி ஃபிஷர் அல்லது பௌ, அதுக்கப்புறம் கட், முதல்ல இந்த மூணு விஷயங்களுக்கும், பைல்ஸ், ஃபிஷர், ஃபிஸ்டுலா, இதுக்கு காமனாக அசோசியேட்டடான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா அது மலச்சிக்கல் தாங்க. அது பெரிய மனச்சிக்கலாக இருக்குது இப்போது நிறைய பேருக்கு. ஸோ இந்த மலச்சிக்கல்னால தான் இந்த மூணுமே வருது. இது மூணு டிசீஸும் வர்றதுக்கான காரணம் ஒன்றாக இருந்தாலும் இது மூணுமே வெவ்வேறுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மூணையுமே நம்மகிட்ட வர பேஷண்ட்ஸ் ஒன்றா மொத்தமாக சேர்த்து எனக்கு பைல்ஸுங்க அப்படின்ருவாங்க, அல்லது எனக்கு இந்த மாதிரி மூலம் இருக்குதுங்க அப்படின்ருவாங்க. அதுலேயும் அவங்களாம் நினச்சிக்குவாங்க, அதாவது சத வெளியேறினா வெளி மூலம், உள்ளே இருந்தால் உள் மூலம், அப்படி கிடையாது. அதற்கான பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய மலம் கழிப்பதற்கான அந்த ஆசனவாய் பகுதியோட அந்த எண்டில் வந்து ஒரு குஷன் மாதிரி நம்மளுடைய இரத்த குழாய்கள் வந்து சுருண்டு இருக்கும். இந்த பகுதியில் ரொம்ப அழுத்தம் வரும்போது, அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டிபேஷன் அல்லது இந்த மலச்சிக்கல் வரும்போது அந்த இடம் ரொம்ப வந்து ப்ரெஷரைஸ்ட் ஆகும். அந்த அழுத்தம் ஜாஸ்தி ஆகும்போது அந்த இருக்கிற அந்த இரத்த குழாயிலிருந்து ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அது வந்து தடிப்பு மாதிரி வெளியே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மூலம் அல்லது பைல்ஸுங்கிறது அந்த சதைக்கட்டியாக இருக்கிறது தான். இதில் வந்து உள் மூலம் வெளி மூலம் அப்படின்ட்டு இருக்குது. இதில் உள் மூலத்தில் பார்த்திங்கன்னா ப்ளீடிங் இருக்கும், ஆனால் வலி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வலி இல்லாத இரத்த கசிவு தான் இந்த உள் மூலத்தில் அதிகமாக இருக்கும். ஆனால் மலச்சிக்கல், அதாவது மலம் கழிப்பதில் சிரமம், அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த வெளி மூலம்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வலியுடன் சேர்ந்த இரத்த கசிவு தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி சத வெளியேறுதல் வந்து உள் மூலம் வெளி மூலம் ரெண்டுலேயுமே இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது. சத வெளியேறுதல் வந்து மலச்சிக்கலுடைய ஒரு பாகம்தானது. மலச்சிக்கல் ரொம்ப அதிகமாகும்போது கண்டிப்பாக இந்த அழுத்தம் ஜாஸ்தியாகி இந்த தடிப்பு மாதிரி அல்லது சதை வந்து வெளியேற மாதிரி ஆகுது, சரிங்களா? அது மாதிரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷர் அல்லது ஆசனவாயில் ஆசனவாய் தோல் வெடிப்பு. இப்போ எப்படி நம்ம உதடில் ஒரு வெடிப்பு இருக்கும், அது மாதிரி ஒரு அந்த தோல் கிடையில் ஒரு வெடிப்பு வர்றது தான் இந்த ஃபிஷர் அப்படிங்கிறது. இந்த ஃபிஷருங்கிறதுக்கும் மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலச்சிக்கல் தான். அந்த இடம் வந்து கொஞ்சம் வறட்சி அடைஞ்சு அந்த சின்னதாக இருக்கிற அந்த ஓட்டையில் கொஞ்சம், அதாவது கடினமான மலம் அல்லது மலச்சிக்கல், இது ரெண்டுமே சேர்ந்து இந்த ஆசனவாய் தோல் வெடிப்புக்கு காரணமாகுதுங்க. இந்த ஃபிஷர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் இந்த இரத்த கசிவு இருக்கும், ஆனால் ஃப்ரெஷ் ப்ளீடிங்காக இருக்குது. எப்படி நம்ம ஒரு தொலியை நம்ம வந்து கீறி விட்டால் எப்படி ஒரு ரத்தம் வருமோ, அது மாதிரி ஃப்ரெஷ் ப்ளீடிங், அதாவது ஃப்ரெஷ்ஷாக வர இரத்த கசிவாக இருக்கும். அது கூட அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த எரிச்சல் எப்படின்னா, மலம் கடிக்கும்போதும் இருக்கும், கழித்த பிறகு ஈவன் அவங்களுக்கு ரொம்ப மணி நேரம், இப்போ காலையில் கழித்தாங்கன்னா மலம் கழித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட மதியானம் அல்லது சாயந்தரம் வரை கூட ஒரு சிலருக்கு அந்த வலி நீடித்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஃபிஷர் அல்லது ஆசனவாய்த்தோல் வெடிப்பு அப்படிங்கிறதுடைய ஒரு சிம்டம் அப்படிங்கிறது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஸ்டுலா அல்லது பௌத்திரம், அதாவது அந்த ஆசனவாய் வழியாக மலம் வெளியேறதுக்கு ட்ரை பண்ணும்போது அதில் அந்த மலச்சிக்கல் ஜாஸ்தியாகி அதோடைய அழுத்தம் ஜாஸ்தியாகி அது வேறு ஒரு ரூட்டுக்கு போயிடுது.
அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு டனல் ஃபார்மேஷன் ஆயிடுது ஆசனவாய் பகுதிக்கு பக்கத்திலேயே. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு இடம் வழியாக அது வெளியேறதுக்கான ஒரு வாய்ப்பை பார்க்குது. ஸோ இந்த மாதிரி இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி வடிதல் இருக்கும் அவங்களுக்கு. இந்த பௌத்திரம் அல்லது ஃபிஸ்டுலா இதில் சி வடிதல் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சிலருக்கு இரத்த கசிவு, இந்த ஆசனவாய் பகுதியில் அதுக்கு பக்கமான பக்கத்தில் ஏதாவது இடங்களில் இந்த மாதிரி புண்ணு மாதிரி இருக்கும். அந்த புண்ணை வந்து ஒரு சில டைம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் நார்மலாக ஏதாவது, இப்போ அவங்க ஜென்ரலாக ஏதாவது பவுடர் அந்த மாதிரி எல்லாம் ப்ளேஸ் பண்ணி ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதை கொஞ்சம் அந்த புண்ணு காஞ்சிட்டாலும் ஒரு சிலருக்கு அது இன்னொரு சைடில் வர்றதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி, இந்த ஃபிஸ்டுலா அல்லது பௌத்திரம் அப்படிங்கிறது. இனி ஒரு சிலருக்கு வந்து நம்மக்கிட்ட வர்றவங்களில் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ் இருப்பாங்க, ஒரு 50 மேற்பட்ட பீப்புள். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனால் ரத்த கசிவு மட்டும் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்க உடல் வந்து ஒரு சில டைம் அவங்களோட உடல் வெயிட் வந்து ரொம்ப லாஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம கண்டிப்பாக வந்து ஹெச்பி செக் பண்ண சொல்லுவோம். ஹீமோக்ளோபினுடைய லெவல் என்ன, அந்த ரத்த அணுக்களுடைய லெவல் என்னங்கிறத பார்த்துட்டு எல்லா இரத்த கசிவையும் நம்ம வந்து பைல்ஸ் அல்லது ஃபிஷர் அல்லது ஃபிஸ்டுலாவாக நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா இந்த 50 மேற்பட்ட வயசுள்ள ஒரு பர்சன் அவங்களுக்கு இந்த மாதிரி இரத்த கசிவு இருக்குது, ஆனால் மலச்சிக்கல் எதுவுமே இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய உடல் பருமன், அதாவது வெயிட்டு கம்மியாகுது, டயர்ட்னஸ் இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷனில் கண்டிப்பாக இதை வந்து ஒரு டயக்னோஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா ஒரு சில உங்களுக்கு இது வந்துட்டு ரெக்டல் கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோயுடைய அறிகுறிகளாக கூட இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இரத்த கசிவு வந்த உடனே அல்லது ஒரு மலச்சிக்கல் வந்து சதை வெளியேறின உடனேயே நீங்களாக தீர்மானம் எடுக்காமல் கரெக்டாக உங்களுக்கு அந்த பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னா நல்ல ஒரு மருத்துவரிடம் நீங்கள் ஆலோசனை தேடுவது தான் சிறப்பு. ஏன்னா டயக்னோசிஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த மலச்சிக்கல் தான் இந்த பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஸ்டுலா கூட எல்லாமே எல்லாத்துக்குமான மூல காரணம் அப்படிங்கிறது இந்த மலச்சிக்கல் தான் அப்படின்னு. இந்த மலச்சிக்கல் அதிகமாக யாருக்கு வருது, இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் யாருக்கு அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நம்ம அதிகமாக வந்து ஆஃபீஸ் ஜாப்ஸ், அக்கௌண்டன்ஸ் ஜாப்ஸ், அதே மாதிரி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், இந்த மாதிரி அதிகமாக உட்காந்து நிறையா நேரம் செலவிட வேண்டியவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கரெக்டாக இப்போ வந்துட்டு ஒரு ஒரு வாக்கிங் ப்ராப்பராக இருக்காது, அல்லது எக்ஸசைஸ் அவங்க கரெக்டாக எடுத்துக்க பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸுக்கு இந்த மாதிரி பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஸ்டுலா அல்லது இந்த மலச்சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இதை நம்ம எப்படி வந்து இஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் தாங்க. காலையில் எழுந்திரிச்சு ஒரு சின்ன வாக், ஒரு 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 40 அல்லது 30 ஒரு வாக் ரொம்ப நல்லது, ரொம்ப சிறப்பான விஷயம் அது. அதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக உட்காந்துட்டுருக்கிற ஒரு ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாபில் நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எழுந்திரிச்சு ஒரு 5 அல்லது 10 ஒரு வாக் முடிச்சுட்டு திருப்பி உட்காடுறது சிறப்பு. அதே மாதிரி வாட்டர் இன்டேக், அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணுங்கிற விஷயமும் இருக்குது. தண்ணி நம்ம உடலுக்கு போதுமான அளவு தண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ், அதாவது நார் சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த நார் சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள், அதே மாதிரி கீரை வகைகள், பழங்கள். இதில் பழங்கள் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே வந்து ஆப்பிள் ஃப்ரூட்டு அல்லது கொஞ்சம் காஸ்ட்லியான ஃப்ரூட் தான் வாங்கி சாப்பிட்ணும் அப்படி கிடையாது. நம்ம ஊரில் நம்ம கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அங்கே எது அவைலபிளாக இருக்குதோ கண்டிப்பாக அந்த உணவை, அந்த பழங்களை நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு வாழைப்பழம், அதே மாதிரி ஆரஞ்சு எடுத்துக்கலாம், அதே மாதிரி முந்திரி, இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பானது. அது மாதிரி இந்த பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஸ்டுலா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க பொதுவாகவே இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸை தவிர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். என்னென்னா அது வந்து உங்களுக்கு மலச்சிக்கலையும் அது மாதிரி கடினமான மலம் அதை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அதனால் நம்ம வந்து மீன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஆனால் கறி, கோழி, ரெட் மீட்டு அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வறுத்த அதிகமாக ஃப்ரைடு ஐட்டம்ஸ், ஃப்ரைடு ஃபுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, வறுத்தது, பொரிச்சது, அந்த மாதிரி இதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இன்னொரு ஹேபிட்டில் நம்ம பழக்க வழக்கத்தில் ஒரு மாற்றம் வருத்தணும் அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து
டாய்லெட்டுங்கிற பிளேஸை நம்ம ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கோ அல்லது அங்கே ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் மாதிரி அதை நினச்சிக்கிறாங்க. ரொம்ப நேரம் அந்த டாய்லெட்டில் டைம் செலவிடுறத கம்மி பண்ணணும். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நமக்கு அந்த சென்சேஷன், அதாவது மலம் கழிக்க தோணா மட்டும்தான் நம்ம வந்து டாய்லெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதை ஒன்றும் ஒரு டைம் டேபிள் ஷெடியூல் போட்டு கரெக்டாக மார்னிங் 8 மணிக்குள்ளே வந்துடணும், கரெக்டாக மார்னிங் 10:00 வந்துடும் அப்படி கிடையாது. இது ஒரு நேச்சர்ஸ் கால். உங்களுக்கு இயற்கையாகவே எப்போ தோணுதோ, உங்களுடைய இது, உங்கள் பாடி எப்போ அந்த மலத்தை வெளியே ஏற்றணும்னு தோணுதோ கண்டிப்பாக அதுக்கான சிக்னலை உங்களுக்கு தரும். அந்த டைமில் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப நேரம் முக்கி இருக்கிறது, அந்த மாதிரி எஃபர்ட் போடுறத கம்மி பண்ணுறது நல்லது. இனி ஒரு எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்ஸ் பாத்துன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஆசனவாய் பகுதி ஒரு சுடுதண்ணியில், ஒரு டப்பில், ஒரு போதுமான அளவு சூடு இருக்கிற சுடுதண்ணியில் நம்ம ஒரு 10-15 minutes ஆசனவாய் பகுதி அதில் படுற மாதிரி அதில் உட்காந்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ்டாகவும், அதே மாதிரி மலச்சிக்கல் கம்மியாகிறதுக்கு, அதில் இருக்கிற அந்த வலி, ஒரு சிலருக்கு இந்த ஃபிஷர் இருக்கிறவங்களுக்கு அந்த வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஈவன் நான் சொன்னேன் இல்லைங்களா, 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட அந்த வலி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த சிட்ஸ் பாத், இந்த சின்ன டப்பில் தண்ணி எடுத்துகிட்டு, ஒரு வெதுவெதுப்பான தண்ணி, அதில் ஆசனவாய் பகுதி படுற மாதிரி நம்ம ஒரு 10-15 minutes உட்காந்து வந்தோம், 2 நேரம் அப்படி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப இஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஸ்டுலானா என்னங்கிறத பார்த்தோம், இதுக்கான அறிகுறிகள் என்னங்கிறதையும் பார்த்தோம், எந்த டைமில் ஒரு மருத்துவருடைய ஆலோசனை தேடணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3 diseases ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அதனோட க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அதை முத்தவிட்டு நீங்கள் அதை காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த டிசீஸை வெளியே சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. எப்படி இதை ஒரு ஆள்கிட்ட அப்படி நம்ம பகிர்ந்துக்கிறது அப்படின்ட்டு இதை அதிகமாக ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்படியே உள்ளே வச்சு அது ரொம்ப கடைசியில் கொஞ்சம் சிவியாரிட்டியில் பைல்ஸ்லேயே வந்துட்டு 1st degree, 2nd degree, 3rd degree இருக்குது. நம்ம ஹெமரோயிட்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த மூலத்தில் இந்த 3 degree நம்மக்கிட்ட வர்ற சில அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4th degree வரும். ஸோ 4th degree வர்றது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிவியாரிட்டி ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அதை நம்ம சர்ஜரி இல்லாமல் க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறதும் கொஞ்சம் சிரமம் தான். அதனால இந்த மாதிரி டிசீஸை ஃபஸ்ட்டே நீங்கள் கண்டுபிடிச்சி ஒரு நல்ல மருத்துவரிடம் நீங்கள் ஆலோசனை தேடுங்க. ஸோ இந்த மாதிரி பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஸ்டுலாவை நீங்கள் உணவு வகையிலையும் சரி, உங்களுடைய வாழ்க்கை முறையில் வர சிறிஞ்சு சின்ன சின்ன மாற்றத்தினால அதை உங்களால் கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ண முடியும், தடுக்க முடியும். மேலும் உங்களுக்கு அந்த மாதிரி டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் அதை இஃபெக்டிவாக வீட்லேயே கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும் ஒரு லெவல் வரைக்கும், சரிங்களா? நன்றி. நான் உங்கள் டாக்டர் ஜுமானா ஹசீன், டாக்டர் பாசல்ஸ் ஹோமியோ ஹாஸ்பிட்டல்.